இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஒரு எக் மசாலா எப்படி செய்யலான்ட்டு பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நான் ஒரு கடாயை வைக்கிறேன். இந்த கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நீங்கள் சப்பாத்தி, பரோட்டா அந்த மாதிரி எந்த இதுக்கு வேணாலுமே வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். தோசை கூட நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கிறேன். கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். சீரகம் போட்டு இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் கொஞ்சோண்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை ஆட் பண்ணும்போது கொஞ்சம் தள்ளி நின்றுக்கோங்க, வெடிக்கும். இந்த கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் நான் வந்து இப்போது வெங்காயம் ஆட் பண்ண போகிறேன். இதில் 2 வெங்காயம், 2 பச்சை மிளகாவை கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நான் ஒரே ஒரு பூண்டு மட்டும் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பூண்டோட ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். வெங்காயத்தை நல்லா வந்து இப்போ வதக்க போகிறோம். இது சீக்கிரமாக வதங்கணும் அப்படின்றதுக்காக நான் கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணுறேன். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு ஆட் பண்ணும்போது வெங்காயம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே வந்து வதங்கிடும். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப சிம்பிளாகவே இருக்கும். ஸ்டெப்ஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிள், ஆனால் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இதில் நான் ஒரு 3 தக்காளியே கட் பண்ணி வச்சு தான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த தக்காளியை நல்லா வந்து நல்லா வதங்கணும். இது போட்டு நான் எல்லாத்தையுமே நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தக்காளியை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மசிச்சு விட போகிறோம். அது நான் வந்து அந்த கரண்டி வச்சு நல்லா மசிச்சிக்கிறேன். தக்காளி எந்த அளவுக்கு நம்ம வந்து மசிக்கிறோமோ அந்த அளவுக்கு அதோடய திக்னஸ் வந்து நல்லாயிருக்கும். ப்ளஸ் அதோட டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். இதில் இப்போ நான் உப்பு, மஞ்சப்பொடி, மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், கொஞ்சோண்டு சிக்கன் மசாலா ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு அது சிக்கன் மசாலா ஆப்ஷனல் தான், வேணும்னு ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நான் நல்லா வந்து இப்போ கலர போகிறேன். இப்போ மசாலா எல்லாம் நல்லாமே குக் ஆகிறதுக்காக நான் கொஞ்சோண்டு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு நான் இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதில் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இது நல்லாவே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சா போதும், நான் நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா இதுவாகிடும். 5 நிமிஷம் கழித்து இப்போ நம்ம தட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் எல்லாத்தையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். உங்களுக்கு வீடியோக்கு நடுவில் சின்ன சின்ன டிப்ஸ் வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அந்த டிப்ஸுமே உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் இதுக்கப்புறம் வர வீடியோஸில். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லாவே வந்து வெந்துருச்சு, வதங்கிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ண போகிறேன்னா 2 முட்டையை உடச்சி ஊற்ற போகிறேன். அச்சோ, இப்போ நான் முட்டை உடச்சி ஊற்றும் போது அந்த முட்டையோட ஓடு ஒரு சின்ன பீஸ் விழுந்திருக்கு, அதை எடுத்துடலாம். இது எப்போவுமே நடக்கிற விஷயம் தானே, நம்ம முட்டை யூஸ் பண்ணும்போது. ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த முட்டைக்கு மேலே நான் கொஞ்சோண்டு வந்து மிளகாத்தூளும் கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லாயிருக்கும், அது வெந்து வரும்போது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் நிறையெல்லாம் போட வேண்டாம், லைட்டாக ஒரு பிஞ்ச் போட்டால் போதும், நல்லாயிருக்கும். இப்போ இந்த சைடு எல்லாத்தையுமே நான் எடுத்து விட்டுட்டு இதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் சுற்றி ஊற்றிக்க போகிறேன். இப்போ நம்ம கடையில் வந்து ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி சைடில் ஊற்றிக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் ஆயில், டீஸ்பூன் ஆயிலே போதும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஆயில் நிறைய ஊற்றிருக்கோம் ஸ்டார்டிங்கில், அதனால் ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றினா போதும். இதை இப்போ தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு 5 to 8 மினிட்ஸில் நல்லா வெந்துடும். இப்போ முட்டை நல்லா வெந்துடுச்சு. இதை எடுத்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி போட்டுக்கலாம். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் உடைக்க வேண்டாம், நீங்கள் அந்த மாதிரி ஃபுல் எக்காகவே கூட வச்சுக்கலாம்.
அவ்வளோதான் முடிஞ்சு. ஃபைனலாக கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை மட்டும் மேலே தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளோட சிம்பிளான எக் மசாலா ரெடி ஆயாச்சு. இதை நான் வந்து சூடாக சர்வ் பண்ண போகிறேன், மேலே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பெப்பர் மட்டும் தூவிக்க போகிறேன். இது நீங்கள் ரைஸ்க்கு வச்சு சாப்பிட்டா கூட நல்லாவே இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.